கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1921 ஆண்டு ஐன்ஸ்டீன் இளைஞனாய் இருந்தபோது அங்கே ஒரு ஆசிரியர், அவர் நாத்திகர், அவர் எல்லாரையும் பார்த்து சொன்னார், கடவுள்தான் எல்லாவற்றையும் படைத்தார் என்று சொல்கிறீர்களே, அப்படி சொன்னால் தீமையையும் அவர்தானே படைத்தார், தீமைகள் ஏன் நேர்கிறது, இது கர்த்தர் படைப்பதனால் தானே, அதை ஏன் அவர் படைக்க வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது ஐன்ஸ்டீன் எழுந்து, ஐயா குளிர் என்ற ஒன்று இருக்கிறது தெரியுமா என்று கேட்டார். ஆ, மனதிலும் நாம் அனுபவிக்கிறோமே, வெளியிலே சென்றால் குளிர், நீ அனுபவித்ததே இல்லையா என்று கேட்டார். அனுபவிக்கின்றேன், ஆனால் குளிர் என்ற ஒன்று கிடையாது, எல்லா பொருட்களிலும் வெப்பம் இருக்கிறது, வெப்பம் இல்லாவிட்டால் அந்த இடத்தை நாம் குளிர் என்று சொல்கின்றோம், காற்றிலே வெப்பம் இருக்கிறது குறைந்து விட்டால் வெளியிலே குளிர்கிறது என்று சொல்கிறோம், பொருட்களிலே வெப்பம் இல்லை என்றால் இது குளிர்கிறது என்று சொல்கிறோம். குளிர் என்பது வெப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் குளிர். அதே போல இருள் என்ற ஒன்று இருக்கிறதா என்றால், இருள் என்பது எங்கும் இல்லை, எங்கு வெளிச்சம் இல்லையோ அப்பொழுது அதை இருள் என்று சொல்கிறோம். எனவே வெளிச்சம் இன்மைக்கு பெயர் தான் இருள். இருள் என்ற ஒன்றை எங்கிருந்தும் எங்கும் கொண்டு போக முடியாது. வெளிச்சம் என்ற ஒன்றை ஒரு இடத்திலிருந்து நாம் எடுத்து விட்டோம் என்றால் அங்கு ஆட்டோமேட்டிக்காக இருள் இருக்கிறது. அதே போல்தான் எங்கே கர்த்தருடைய பிரசன்னம் இல்லையோ, எங்கே கர்த்தர் கிரியை செய்யவில்லையோ, அங்கே அநீதியும் இருளும் இருக்கிறது. அப்போ இருள் என்ற ஒன்றை படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே கர்த்தருடைய பிரசன்னம் இல்லையோ, எங்கே தேவனுடைய ஆவியானவர் இல்லையோ, அங்கே இருள் இருக்கிறது, அதுதான் தீமை. அந்த தீமையை தான் நீங்கள் தனியாக யார் படைத்தார் என்று கேட்கிறீர்கள். அப்படி யாரும் படைக்க வேண்டிய அவசியமே இல்லை, நன்மை எங்கே இல்லையோ அங்கே தீமை இருக்கிறது என்று சொன்னார். பிற்காலத்தில் ஐன்ஸ்டீனும் நாத்திகராக இருந்தார் என்று சொல்வார்களும் உண்டு, ஆனால் இது அவருடைய இளமை பருவத்திலே அவர் சொன்ன பதிலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு, எங்கே கர்த்தருடைய ஆவி இல்லையோ அங்கே விடுதலை இல்லை, அங்கே அடிமைத்தனம் இருக்கிறது. பிசாசன் கிரியைகளை அடிக்கும்படிக்கு இறங்கி வந்த தேவகுமாரன் பிசாசை மேற்கொண்டு அவைகளின் மீது வெற்றி சிறந்தார். அப்படியானால் அவர் தன்னுடைய வெளிச்சத்தை பார்க்கும் போது இருள் காணாமல் போய்விடும், அவர் எங்கு இல்லையோ அங்கு இருள் சூழ்ந்திருக்கும். அதைத்தான் நாம பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே நம்முடைய இருதயத்திலே எப்பொழுதும் கர்த்தருடைய வெளிச்சத்தை நாம் கொண்டிருப்போமானால் இருள் என்ற ஒன்று நமக்குள்ளே வராது, அது கிரியை செய்யாது. பரிசுத்த தேவனின் வெளிச்சம் அது எங்கெல்லாம் போகிறதோ அங்கே இருள் ஒளிந்து போகும். இருளானது அந்த வெளிச்சத்தை பற்றி கொள்ளவில்லை. இருளை நீக்கும் அந்த வெளிச்சத்தை எப்பொழுதும் நமக்குள்ளே கொண்டிருப்போம். நாம் உலகத்துக்கு வெளிச்சமாயிருந்து கர்த்தருடைய வெளிச்சத்தை அநேகருக்கு காட்டி அநேகரை செம்மையான பாதையில் நடத்துவோம். கர்த்தர் தாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருவாராக. ஆமேன்.